ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. சிந்தால வெங்கடரமணர் திருக்கோவில், தாடிப்பத்திரி, ஆந்திர பிரதேசம். இறைவன் ஸ்ரீ வெங்கடரமணர். சிந்தல ஸ்ரீ வெங்கடரமணர் கோவில் அல்லது சிந்தல ராயசுவாமி கோவில் இந்தியாவின் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் அனந்தபூர் மாவட்டத்தில் உள்ள தாடிப்பத்திரி எனும் நகரத்தில் திருமாலுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட வைணவ கோவிலாகும். தாடிப்பத்திரி நகரத்தில் பாயும் பென்னா ஆற்றின் கரையில் இக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் கருங்கல் சிற்பங்களால் கட்டி முடிக்கப்பட்ட திருக்கோவிலாகும். இக்கோவில் சில்ப சாஸ்திரப்படி 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது என்று அறியப்படுகிறது. கருவறையில் உள்ள முக்கிய தெய்வம் 10 அடி உயரம் கொண்ட முக்கொடி ஏகாதசி, அதாவது ஏகாதசி, துவாதசி, திரியோதசி நாளில் சூரிய கதிர்கள் ஸ்ரீ வெங்கடரமண சுவாமியின் பாதங்களை 3 நாட்கள் தொடர்ந்து வருடத்திற்கு ஒரு முறை தொடும். இந்த சூரிய கதிர்கள் தெய்வத்திலிருந்து சுமார் 70 மீட்டர் தொலைவில் உள்ள ஒற்றைக்கல் தேரின் துளைகள் வழியாக செல்கின்றன. கோவில் நடைபாதை இந்த தேரில் இருந்து தொடங்குகிறது. கோவில் நடைபாதை 40 தூண்களில் கட்டப்பட்டது. இந்திய தொல்லியல் ஆய்வகம் இக்கோவிலை ஆந்திராவின் தேசிய நினைவுச் சின்னங்களில் ஒன்றாக அறிவித்துள்ளது ஓர் முக்கிய செய்தியாகும். இக்கோவிலின் கருட மண்டபம் கருங்கல் சக்கரங்கள் கொண்ட தேர் வடிவத்தில் கட்டப்பட்டுள்ளது. இக்கோவிலில் இராமாயண நிகழ்வுகள் அனைத்தும் ஆலயத்தின் வெளிப்புற சுவர்களில் புடப்பு சிற்பங்களாக அழகுற வடிவமைக்கப்பட்டுள்ளது. அந்நிய படையெடுப்புகளினால் சிற்பங்கள் முகங்கள் சில சிதைக்கப்பட்டுள்ளன. புராண முக்கியத்துவம். இங்கு கோவிலின் மூலவரான ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் புளிய மரத்தின் கீழ் கோயில் கொண்டுள்ளதால் சிந்தால வெங்கடேஸ்வரர் என பெயர் பெற்றார். தெலுங்கு மொழியில் சிந்தா என்பதற்கு புளிய மரம் என பொருளாகும். இக்கோவில் 16ஆம் நூற்றாண்டின் நடுவில் விஜயநகர பேரரசு காலத்தில் கட்டப்பட்டது. கிருஷ்ணதேவராயரின் அமைச்சர் 2ஆம் பொம்மசாணி திம்மையா நாயுடு என்பவர் இக்கோவிலை கட்டினார். இக்கோவில் திராவிட கட்டிடக்கலை நயத்தில் கட்டப்பட்டுள்ளது. கூடி கோட்டைக்கு செல்வதாக நம்பப்படும் ஒரு ரகசிய நிலத்தடி பாதை உள்ளது. தற்போது சுரங்கப்பாதை ASI-ஆல் மூடப்பட்டுள்ளது. விஜயநகர கலாச்சாரத்தின் பொதுவான வர்த்தக முத்திரையான துலாபாரம் தூண் ஒன்றும் இங்கு உள்ளது. கோவிலின் உள்ளே ஒவ்வொரு சுவரிலும் கடவுள்களின் அழகிய மற்றும் நுட்பமான சிற்பங்கள் மற்றும் புராண காட்சிகள் உள்ளன. சீதாராமர் மற்றும் ஸ்ரீ பத்மாவதி அம்மா ஆகியோருக்கு உப கோயில்கள் உள்ளே உள்ளன. ராஜகோபுரம் கிழக்கு நோக்கியவாறு கல் மற்றும் செங்கற்களால் கட்டப்பட்ட திடமான அமைப்பாகும். கல் பகுதியில் வித்யாதர அப்சரஸ் மற்றும் அவதாரங்களின் உருவங்கள், யானைகள், குதிரைகள் பல்வேறு நிலைகளில் உள்ளன. சிறப்பு அம்சங்கள். இக்கோவிலில் அனுமன் ராமரை வணங்குதல், சீதையிடம் கணையாழி மோதிரம் அளித்தல், நெற்றி சூடாமணி ஆபரணம் பெறுதல், அனுமன் அரக்கருடன் சண்டையிடுதல், இந்திரஜித்தின் பானத்தால் கட்டுண்டது, தனக்கு இருக்கை அளிக்க மறுத்த ராவணன் முன் தன் வாளினால் அனுமன் உயர்ந்த ஆசனம் எழுப்பி இராவணனிடம் உரையாடுதல் போன்ற இராமாயண நிகழ்வுகள் அனைத்தும் சிற்பங்களாக அமைந்துள்ளன. சீதையுடன் இருக்கும்பொழுது உருவம் சிறியதாகவும், அரக்கருடன் இருக்கும்பொழுது உருவம் பெரியதாகவும் அனுமனின் உருவம் மிக நேர்த்தியாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. இக்கோவில் திருவிழா வருடாந்திர பிரம்மோற்சவம் துர்காஷ்டமியில் தொடங்கி பகுல தாதியா வரை செல்கிறது. தீபாவளி, ராமநவமி மற்றும் பிரம்மோற்சவம் ஆகியவை முக்கியமான திருவிழாக்களாக இங்கு கருதப்படுகிறது. தரிசன நேரம் காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரை மற்றும் மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை. திருமாலை நாம் வணங்கும்போது குளிர்ச்சி பொருந்திய துளசி மாலை அணிந்தவனே, ஒளிவீசும் திருமுடி கொண்டவனே, காலம் காலமாக என்னிடம் அன்பு காட்டுபவனே என்று உங்கள் உள்ளம் கூறட்டும். கண்கள் அவரை காணட்டும். செவிகள் அவர் புகழை மட்டுமே கேட்கட்டும். ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ கோவிந்தா. ஸ்ரீ சிந்தால வெங்கடரமணா, நமோ நமோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.